ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணிதன் ட்ரிக்ஸ். அதாவது இங்கே வந்து 9 வந்து எத்தனை தடவை வந்தாலும் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 9 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், அதை வந்து 81 எழுதிக்கலாம். அடுத்தது 99 ஸ்கொயர், சரிங்களா? அதை எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே 81 இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி எழுதிக்கணும், 81 எழுதிட்டு 1லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன வரும், 0 வருங்களா? அப்போ 0 இங்கே எழுதிக்கங்க. அடுத்தது 8 கூட 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 வரும். ஸோ 9 எழுதிட்டிங்கன்னா இதே அதோட ஆன்சர். அதாவது 99 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9801 இதை வந்து ஆன்சராக வரும். சரிங்களா? அதாவது இங்கே 2 டைம்ஸ் வந்தால் நம்ம 1 டைம்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது 999 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ வந்து 9 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 81, சரிங்களா? அதை வந்து 81 எழுதிக்கலாம். அடுத்தது 3 டைம்ஸ் வந்திருக்காங்க, நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி என்னென்னா 00, இங்கே வந்து 99. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? அடுத்து வந்து 4 டைம்ஸ் 9 வந்திருக்கா, இதே ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 9 ஸ்கொயர் பண்ண என்ன அப்படின்னு, அது வந்து 81ங்களா, 9 81. ஸோ 81 இப்படி எழுதிட்டு இங்கே வந்து எத்தனை டைம்ஸ்னு பாருங்கள், 4 டைம்ஸ் வந்திருக்கா, அப்போ 4 - 1, இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதிக்கங்க. இங்கே 3 டைம்ஸ் வந்தால் இங்கே 2 டைம்ஸ் எழுத போகிறோம், இங்கே 4 டைம்ஸ் வந்தால் நம்ம 3 டைம்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா 1லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்க 0 வருங்களா? இப்போ 0 எத்தனை தடவை போடணும் அப்படின்னா, இங்கே எத்தனை தடவை 9 வந்திருக்கு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதிக்கங்க. இங்கே 4 டைம்ஸ் வந்திருக்கா, நம்ம வந்து 3 டைம்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ வந்து 0 0 0, சரிங்களா? இங்கே வந்து 3 டைம்ஸ் வந்து 9 வரும். இப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 81 எழுதிக்கிறோம், அடுத்து வந்து 5 டைம்ஸ் வந்திருக்குன்னா நம்ம 4 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம். 0 0 0, இங்கே அதே மாதிரி 4 டைம்ஸ். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது அதோட ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 81 வந்து இப்படி எழுதிட்டு இங்கே 6 டைம்ஸ் வந்தால் நம்ம வந்து 5 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம். இங்கே அதே மாதிரி 5 டைம்ஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.